ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக நம்ம சேனலோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. முதல்ல பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதானா, கண்டிப்பாக காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கக்கூடாது. ஏன்னா கிளட்சை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, எப்போப்பெல்லாம் கியரை மாற்றுறோமோ அப்போ கிளட்சை பிடிச்சி கியரை மாற்றுறதுக்கு மட்டும்தான் கிளட்சை பயன்படுத்தணும். மற்றபடி பிரேக் பிடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த காரணத்துக்கும் கிளட்சை பயன்படுத்தக்கூடாது. சரி, எதுக்காக பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கக்கூடாதுன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான முதல் காரணம் என்னன்னா, பெரும்பாலும் நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்ஜின் அப்படின்றது பைக்கை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் இன்ஜினை பயன்படுத்தி நம்ம பைக்கை ஸ்லோ பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை டெக்னிக்கல் வேர்டில் இன்ஜின் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் பிரேக்கிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐட்லிங் ஸ்பீட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐட்லிங் ஸ்பீட் அப்படின்றது பைக்கை ஆன் பண்ணி நியூட்ரலில் இருக்கும்பொழுது இன்ஜின் எவ்வளோ ஆர்பிஎம்ல சுற்றிக்கிட்டு இருக்கோ அதுதான் ஐட்லிங் ஸ்பீட். இந்த ஐட்லிங் ஸ்பீடில் இன்ஜின் ரன் ஆகுறதுக்கு ரொம்ப கம்மியான பெட்ரோல் தான் தேவைப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இன்ஜினை பயன்படுத்தி பைக்கை எப்படி ஸ்லோ பண்ணுறது, அதாவது இன்ஜின் பிரேக்கிங்கை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ நீங்க பிரேக் பிடிக்க போறீங்கன்னா, முதல் விஷயம் கிளட்சை பிடிக்காம பிரேக் பிடிச்சி அதே நேரம் ஆக்சலரேட்டரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ ஆக்சலரேட்டரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதால ஐட்லிங் ஸ்பீடுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவையோ அந்த அளவு பெட்ரோல் மட்டும்தான் இன்ஜினுக்குள்ள போகும். ஸோ குறைவான பெட்ரோல் இன்ஜினுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறதால வேகமா சுத்திக்கிட்டு இருக்க இன்ஜின் படிப்படியா ஸ்லோவா சுத்த ஆரம்பிக்கும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம கிளட்சை சுத்தமா பிடிக்கல, இதன் காரணமா இன்ஜினும் வீலும் கனெக்டட்ல தான் இருக்கு. சோ இன்ஜின் ஸ்லோ ஆகுறதால வீலும் கூட சேர்ந்து ஸ்லோவா தான் சுத்தும். அதே மாதிரி நாம பிரேக் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், ஆல்ரெடி இன்ஜினும் வீல ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதால பைக் சீக்கிரமா நின்னுடும். இதை தான் இன்ஜின் பிரேக்கிங்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்க கூடாதுன்றதுக்கான ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, இதே மாதிரி நீங்க பைக்ல ஒரு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சும் சேர்த்து பிடிச்சிங்கன்னா இன்ஜினுக்கும் வீலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகி தனித்தனியா பிரிஞ்சிரும். இதனால இன்ஜின் மட்டும் தான் ஸ்லோவா சுத்திக்கிட்டு இருக்கும், வீல் பாத்தீங்கன்னா வேகமா தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் மட்டும் தான் பைக் நிறுத்த முயற்சி பண்ணுது. சோ பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்ச் பிடிக்காம இருந்த பைக் நின்ன தூரத்தை விட பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்ச் பிடிச்சி இருந்த பைக் நின்ன தூரம் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி கிளட்ச் பிடிச்சி பிரேக் பிடிச்சிங்கன்னா பைக் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. முக்கியமாக கிளட்ச் பிளேட்டும் பிரேக் ஷூ அல்லது பிரேக் பேடும் சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். இங்கே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கலனா பைக் ஆஃப் ஆகாதான்னு சந்தேகம் வரும். கண்டிப்பாக ஆஃப் ஆகாது. 10 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் குறைவான ஸ்பீடில் வரும்பொழுது தான் பைக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கிளட்சை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடங்களில் கிளட்ச் பிடிக்காமல் பிரேக் பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாம போய்கிட்டு இருக்க வேகமே குறைவான வேகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் கிளட்ச் பிடிச்சி பிரேக் பிடிச்சிக்கலாம். ஆனால் மற்ற இடங்களில் கண்டிப்பாக கிளட்ச் பிடிக்காம தான் பிரேக் பிடிக்கணும். அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். முக்கியமாக உங்கள் பைக்கோட மேனுவல் புக்லேயும் கம்பெனி தரப்பில் அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் பைக்கோட மேனுவல் புக்கை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட பெரும்பாலான சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் போய் சேர்றது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிஃபிகேஷனை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.